வருடம் ஒன்றுக்கு தேங்காய் அறுவடை இடம்பெறும் காலம் மற்றும் அறுவடை இல்லாத காலங்கள் என இரு சந்தர்ப்பங்கள் உருவாகும் டிசம்பர் மாதம் முதல் சில மாதங்கள் வரை தேங்காய் அறுவடை குறைவடையும் காலமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது அதேபோல் இந்த வருட தேங்காய் அறுவடை முன்னைய வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் தேங்காய்கள் குறைவடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதேபோல் நீண்ட காலமாக தெங்கு வளர்க்கப்படும் காணிகள் பங்கிட்டு விற்பனை செய்யப்படுவது இந்த தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு மிகப்பெரிய காரண உள்ளது என்பதுடன் பல்வேறு அனர்த்தங்கள் மற்றும் விலங்குகளின் செயற்பாடுகள் காரணமாகவும் தேங்காய் அறுவடைக்கு நேரடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது அதேபோல் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற தேங்காய்களில் குறிப்பிடத்தக்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இலங்கையின் பயன்பாட்டுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் தேங்காய்களின் அளவு குறைவடைந்தவைக்கு மற்றுமொரு காரணமாகும் எவ்வாறெனினும் பல வருடங்களாக இடம்பெற்ற செயற்பாடுகள் மற்றும் சில பொருத்தமற்ற தீர்மானங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட தேங்காய் பயிற்சிகையை உடனடியாக மீள இறந்த நிலைமைக்கு கொண்டு வருவது முடியாத காரியமாகும் இதனால் அதற்காக குறிப்பிட்ட காலம் அவசியம் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது எவ்வாறெனினும் தேங்காய் விலையில் ஏற்பட்ட துரித மாற்றம் சந்தைக்குள் இயங்கி வரும் ஒரு சில மாபியாக்களின் செயற்பாடா என்பது தொடர்பில் இதுகுறித்து பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் சத்தோஷ ஊடாக குறைந்த விலையில் தேங்காயை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார் இதேவேளை இன்று பாராளுமன்றத்தில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தேங்காயை குறைந்த விலையில் வழங்குவது தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்